கலைகள் கலைகள் வந்து இன்னைக்கு பெரிய எதிரியாக பார்க்குறோம் அப்படின்னா விவசாயத்தில் பூச்சிகளையும் கலைகளையும் தான். ஆனால் ரொம்ப பெரிய நண்பர்கள் ரெண்டு பேரும் தான். அவங்க ரெண்டு பேரால் தான் விவசாயம் பண்ண முடியும். அவங்களுக்கு எந்த என்றைக்கு அவங்க தோட்டம் நிறைய கலை வளருதோ நிறைய பூச்சி வருதோ அப்போ விவசாயம் சரியாக நடக்கும். எப்போ ரெண்டும் கடை மூடாக மாறுதோ தலைகையாக மாறுதோ அப்போ விவசாயம் சரியாக நடக்காது. அப்போ இந்த கலைகளை கண்டிப்பாக எடுத்து ஆகணுமா அவங்க கேட்குறதுனா எடுத்து ஆகணுமா அப்படின்றது. எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா நம்மளுக்கு அந்த உணவாக எடுத்துக்கணும். நான் நிறைய என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன், என் தோட்டத்திலே சரி 30% வந்து என் தோட்டத்தில் வந்து மானாவாரியாக வளரக்கூடிய தாவரங்கள் நீங்கள் கலைன்னு சொல்லக்கூடிய நான் அதை உணவாக பார்க்குறேன். நான் அதை கலையாக எடுக்கிறதே கிடையாது. என் தோட்டத்தில் வர எந்த கலை செடியும் பெரும்பாலும் எடுக்கிறது நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு இருக்கிற ஒரு சிலர் அது கால்நடைகளுக்கு கொடுக்குறோம். அதுதான் மாத்திரம், அதை யாருக்கான உணவு நம்ம பிரிச்சுக்கிறோம், எனக்கான உணவாக என்னோட கால்நடைக்கான உணவாக அப்படி தான் வகைப்படுத்தணுமே தவிர அது கலைன்றதை நான் பார்க்குறது. அது ஒரு வகையான தாவரம், அதை எப்படி பயன்படுத்திக்க முடியும். இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, கத்திரிக்காய் வளர்க்குறது, வெண்டைக்காய் வளர்க்குறது, இல்லை சுரக்காய் வளர்க்குறது தான் விவசாயம், அது அதை தான் சாப்பிட்றது தான் உணவு முறைன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. முதல் விஷயம் இயற்கையில் நம்ம வீடு சொல்கிறார், முதல் விளையிற சாப்பிட பழகிக்கணும், அப்புறம் விளைய வச்சு சாப்பிடணும். அது முடியலன்னா அப்புறம் நம்ம என்னென்னா என்ன எல்லாரும் பழகிட்டோம் அப்படின்னா விளைய வச்சு சாப்பிட பழகிட்டோம். எல்லோரும் என்னன்னா கத்திரிக்காய் விளைவிக்கணும், சுரக்காய் விளைவிக்கணும், நெல் விளைவிக்கணும், போடணும்னு பழகிட்டோம். எது விளையோ எடுக்க தவறிட்டோம். அப்போ விளையிறது நிறைய இருக்குது. அதை நம்ம கலைன்னு சொல்கிறோம், மூலிகைன்னு சொல்கிறோம், என்னென்ன ஒளி பிரித்து வச்சுருக்கோம். அப்போ அதன் மூலம் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நிலத்தில் வளரக்கூடியது என்ன. அந்த தாவரத்தை பார்த்தீங்கன்னா புரியல், நம்ம நிலத்தில் நிறைய கலை தான் வரும். நீங்கள் ஒரு நிலத்தை உருது போட்டிங்கன்னா நிறைய செடி முளைக்கும். அதான் என்ன ஃபஸ்ட்டு அதை யாரும் கேள்வி வைப்பீங்களா? அது நம்ம கலன் மட்டும் முடிச்சிடும்ல, அப்படி கிடையாது. என் நிலத்தில் விளையக்கூடிய எல்லாத்தையும் நான் கீரையாக பார்க்குறேன், மூலிகையாக பார்க்குறேன், அதை உணவு பயன்படுத்துகிறேன். இப்போ என் தோட்டத்தில் இருக்கிற 30 வகையான கீரைகளுக்கு மேலே இருக்குது. இல்லை நான் விதைச்சதான் இருங்க, எல்லாமே மனவரே வரது. அதில் ஒரு 5-6 தான் மரங்கள் நான் வச்சிருக்கேன். முருங்கை மரம், வாதநாராயண மரம், தவசி மரம், அந்த மாதிரி கல்யாண மரங்கள் இப்படி கீரையாக வச்சுருக்கு. அது கொஞ்சம் தான், ஆனால் நிலத்தில் வளர்ந்துட்டே இருக்கல. முக்கட்டை, சாட்டின கீரை, முடக்கத்தான், தூதுவலை அப்படின்னு என்னென்னமோ முளைச்சிக்கிட்டே வளர்ந்துட்டே இருக்கு. துத்தி கீரை எல்லாமே வளருது இல்லை அப்படி சொல்லிருக்க. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், மூலிகைன்னு சொல்லிடுறோம், இல்லை கலைச்செடின்னு சொல்லிடுறோம். இப்போ அப்படி பார்க்காம அதெல்லாம் உணவுன்னு எடுத்துங்க. கிராமத்தில் அன்னைக்கு கலவைக்கீரைன்னு ஒரு இருந்துச்சு. வேலைக்கு போகிறாங்க, ஒரு கலை வெட்ட போகிறாங்கன்னா ஒரு 10 வகையான கீரை, ஒரு 5 வகையான கீரை என்ன பண்ணுவாங்க, பிரித்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு கைப்பிடி கைப்பிடி எடுத்து மடி நிறைய என்ன பண்ணுவாங்க, அந்த கீரை கட்டிட்டு வந்துருவாங்க. அந்த கீரை தான் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்துச்சு. அந்த கலவைக்கீரைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல வகையான கீரை, பல வகையான சத்துக்கள் என்ன பண்ணுது நம்ம உடலுக்கு கிடைக்குது. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வெறும் தண்டு கீரை, அரைக்கீரை, புளிச்சிக்கீரை, பழக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு 4-5 வகையான கீரைகள் வகைப்படுத்திருக்கோம். அதை மட்டுமே சாப்பிட்றோம், அதுவும் இயற்கையிலே ரசாயன விளைவிக்கிறோம். அப்போ நமக்கு தானாக விளையக்கூடிய செடிகளை எப்படி உணவாக எடுத்துக்கிறது. நான் அடுத்த கட்டமாக என்னோட நகர் என்னோடய தேர்தல் எப்படி நகர்த்திருக்கேன்னா தொடர்ச்சி நம்ம ஒரு 6 வருடங்கள் பயன்படுத்திருக்கோம். இதில் புரிஞ்சுக்கிட்டே என்னன்னா, இந்த காய்கறிகளோ மற்ற விஷயங்களோ கூட நம்மளோட ஈடுபாடோட தான் நடக்குது. ஆனால் தானாக இங்கே இருக்குல்ல, அதை எடுப்பில் விட நான் சொல்கிறேன், தானாக கூடிய கலை உணவாக எடுக்கக்கூடிய கலை செடிகள். இப்போ இதை எப்படி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அடுத்த என்னோடய பயனுமே அதுதான். இப்போ மக்களுக்கு நிறைய தன்னியலபில் வரக்கூடிய செடிகளை எப்படி உணவாக மாற்றுறது, அதுதான் அதிகமாக பேச போகிறோம். அதை பற்றி அடுத்த வருகையில் நிறைய இருக்குது. நம்ம காய்கறிகள் பற்றி நிறைய விஷயங்களை நிறுத்தியாச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்க, நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் நெல்லுக்கு ஆரம்பிச்சாங்க, அதை ஒரு அளவுக்கு சிறப்பாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த காய்கறி எங்கள் டீம் தமிழ்நாடு முழுவதும் கூட சேர்ந்து இப்போ நிறைய பேர் காய்கறி இப்படி பண்ணால் சந்தைக்கிறது வந்துங்க. இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக என்ன இருக்குது, முதல் கட்டமாக ஆக்சுவலி தான் இதை விட்டுட்டு எல்லாத்துக்கு போயிட்டோம். பட் இதுதான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியதை. நம்ம தானாக விளையக்கூடிய என்ன விளையுது நிலத்தில், அதை உணவாக மாற்றுறது என்ன, அதுக்கான நுட்பம் என்ன, எங்கள் பாட்டிக்கு தெரிஞ்ச இது எங்கள் அம்மாவுக்கு தெரியல. இன்றைக்கும் சரி, எங்கள் பாட்டி வந்து எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். கிட்டத்தட்ட யார் வீட்டில் அவங்க பேரனுக்கு யார் குடம்பு செய்யலாம் சரி, அவங்க பொண்ணு குடம்பு செய்யலாம் சரி, அவங்க தான் சொல்லுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அம்மா எனக்கு காய்ச்சலாக இருக்குது, எனக்கு சளி பிடிச்சிருக்கு, தலை வலிக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, இல்லை ரசம் வச்சு குடி, இல்லை சூப் வச்சு குடி, இல்லை கசாயம் போட்டு குடி அப்படின்னு சொல்கிற நுட்பத்தை அவங்க பண்ணுறாங்க. அடுத்து எங்கள் அம்மா கை மாற்றிக்கல. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது, விட்டு போகிற. அப்போ நான் என் பாட்டி என்னெல்லாம் நுட்பத்தை வச்சுருக்காங்க அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். எந்தெந்த பருவத்தில் அதாவது பருவகால ஏற்ற மாதிரி உணவுகளை மாறியிருக்காங்க. ஒவ்வொரு பருவகாலம் மாறும்போதும் ஒரு வகையில் ஒரு சிறப்பு உணவு எடுத்துருந்துருக்காங்க. அதாவது ஒரு மழைக்காலம் முடியுது, அடுத்து மணிக்காலம் வரும்போது ஒரு சிறப்பு உணவு எடுத்துக்கிறாங்க. கோடைக்காலம் வருது, அதுக்கு அது மூலமாக ஏன்னா காலநிலைகள் மாறும்போது உடலோட இயல்பு மாறுது. நம்ம உடல் எப்பவுமே என்னென்னா வெப்பமாக இருக்க முயற்சி பண்ணும், முடிஞ்ச வரைக்கும் வெப்பன்றது ஒரு சமையல் இருக்க முயற்சி பண்ணும். அப்போ உடம்பு குளிர்ச்சியாகும்போது என்ன ஆகும், ரொம்ப அதிகமான வெப்பத்தை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அதனால தான் என்ன பண்ணுறோம், பனிக்காலங்கள் வரும்போது காய்கறிகள் மாறுது, கோடை காலங்களுக்கு வரும்போது காய்கறி மாறுது. கோடையில் சாப்பிட்ற எல்லா காய்கறி குளிர்ச்சி போகக்கூடியதாக இருக்கும், பனிக்காலங்கள் சாப்பிடக்கூடிய எல்லாமே உடலுக்கு வெப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அவரை எல்லாம் இதெல்லாம் எப்போ வரும்னா பனிக்காலத்தில் வரும். பனிக்காலத்தில் வரதால நம்மளுக்கு உடலுக்கு என்ன கொடுக்குது, வெப்பத்தை கொடுக்குது. பீன்ஸ் எல்லாமே ஹீட்டு, முள்ளங்கி எல்லாமே வந்து ஹீட் தான். ஆனால் கோடையில் வரக்கூடியது இருக்குல்ல, கோடையில் கூட காய்கறி எல்லாமே என்ன பண்ணுது, நம்ம உடலுக்கு வெளியே சாப்பிட்றோம், மற்ற இதை மாதிரி காய்கறிலாம் சாப்பிட்லாம், இதில் குளிர்ச்சி வேகமாக கொடுக்கக்கூடியது வேலை செய்யுது. இப்போ ஒவ்வொரு பருவகாலங்களுக்கு ஏற்ற மாதிரி தாவரங்களை வகைப்படுத்திருக்காங்க, உணவுகளை வகைப்படுத்திருக்காங்க. ஆக்சுவலி இயல்பாகவே நிலத்தில் ஒரு செடி வளருதுன்னா அது பெரும்பாலான சூழல் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு கலை செடி வளரும். நீங்கள் எல்லா கலை செடியும் எல்லா பருவத்துலையும் காய்க்காது, எல்லா கலை செடியும் பூக்காது, எல்லா நேரத்துலையும் வளராது, புரியுதுங்களா? அப்போ ஒரு சூழலில் ஒரு செடி வளருது, ஒரு செடி பூக்குது காய்க்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் அதை சாப்பிட்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை அதுதான் சாப்பிடணும். இயல்பில் இப்போ காட்டில் நிறைய மரங்கள் இருக்குல்ல, பல வகையான மரங்கள் இருக்குது. எல்லா மரங்களும் ஒரே பருவத்தில் காய்க்காது, பூக்காது, காய்க்காது, மாறாது. என்ன ஆகுனா
ஒரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்போ காட்டுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பருவத்தில் காட்டில் என்ன கிடைக்குது அப்போ அதை எடுத்துகிட்டு வராங்க, அதை சாப்பிட பழகிட்டாங்க. இப்போ இந்த தன்மையெல்லாம் மாறி என்ன ஆகிட்டோம், ஒரு காலம் போட்டும் இன்றைக்கி வா சாம்பார், அன்னைக்கு நாளைக்கு கார குழம்பு, அடுத்த நாள் வந்து கறி குழம்பு அப்படின்னு என்ன பண்ணிட்டோம், ஒரு கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே சொல்கிறோம். இப்போ இந்த இதுலேருந்து மாறி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தாவரங்களை இருக்கக்கூடிய நம்ம நிலத்துக்கூடிய தாவரங்களை எடுத்து இப்படி உணவாக எடுத்துக்க முடியும், அந்த அறிவா இல்லைனா எப்படி சமைக்கிறது, அது சாப்பிட்டது ஆகிடுமா அப்படிலாம் தான் இன்றைக்கி நிறைய பயம் இருக்குது. அப்போ இந்த பயத்தில் எப்போ தெளிக்க முடியும், நீங்கள் அந்த அறிவை எடுத்து தெளிவுபடுத்திக்கோங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து இல்லை வயசான ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கும், நீங்கள் யாரை கேட்டனாலும் சொல்லுவாங்க இந்த நேரத்துக்கு இதை பண்ணு, இந்த நேரத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாப்பா. அந்த அறிவு தான் ரொம்ப முக்கியம், அதை எடுத்துக்கங்க, அதை கை மாற்றி இங்கே பண்ணுங்கள், அடுத்து உங்கள் குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க. இதுதான் ரொம்ப அவசியம். அவங்க சொன்னது இப்போ ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது ஏன்னா நம்ம மற்ற காய்கறி பற்றி பேசுகிறோம், இல்லை பழமரத்தை பற்றி பேசுகிறோம், கிழங்கை பற்றி பேசுகிறோம், அப்போ கலன்னு ஒன்று வருது, அது என்ன தான் பண்ணுறது அப்படின்னா அந்த கலையை உணவாக எடுத்துக்கிட்டு மாற்றுங்க. அதிகபட்சமாக இருக்கா, அதை எடுத்து நீங்கள் கொத்தி நிலத்தில் விடும்போது நிலத்துக்கு நிறைய உரமாயிடுது, நீங்கள் நிறைய செடிகளை கொத்துறீங்க, உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிறீங்க, மீதி இருக்குது கால்நடைக்கு போகிறீங்க, அதே மீறி இருக்குது என்ன பண்ணுறீங்க நிலத்துலேயே போட்டுருக்கீங்க, அது நேரத்தை மக்கி நிலத்துக்கு உரமாக என்ன பண்ணுது சரியாக எங்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, கலைக்குழி அடிக்க தேவையில்லை, அந்த வேலையே என்னது நிலத்துக்கு தேவையான நான் சொல்ல சொன்னேன், அந்த கலை கொத்தது மூலமா நிலத்துக்கு என்ன ஆயிடுது, அந்த செடி தேவையான காத்தோட கிடச்சிது, அந்த கலை கொத்தி அங்கேயே போட்டு காஞ்சும் போது நிலத்தை